கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நாமக்கல்லைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் சரவணனின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த சரவணனின் உடலை தேடும் பணி கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வந்தது. அவரது உடலை தேடும் பணியில் சுணக்கம் ஏற்பட்ட நிலையில் இது தொடர்பாக புதிய தலைமுறை சிறப்பு செய்தியாக வெளியிட்டது. இந்த நிலையில் சரவணனின் உடல் மீட்கப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பாக உத்தரகன்னடா மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பிரியா அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். சரவண அவங்களது நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். 5 லேக்ஸ் கவர்மெண்ட்லேருந்து என்ன கொடுக்குறோமோ அது கூட அவங்க ஃபேமிலிக்கு நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். பார்டரில் நாமக்கல் கலெக்டர் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் இங்கே இன்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு கேரளாலேருந்து பிடபிள்யூடி மினிஸ்டர் அவங்க வந்தாங்க. நம்ம லோக்கல் எம்எல்ஏஸ், கேரளாலேருந்து எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் குரூப் ஆஃப் 5 to 6 பீப்புள் இருக்காங்க. வித் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் போய் விசிட் பண்ணோம். அங்கே வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி குவிக் பே இந்தியா லிமிடெட்னு ரிட்டையர்ட் மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் அவங்க டீம் வந்து நேத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ண போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 3 பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பாயிண்டில் ஜாஸ்தி சிக்னல் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் ட்ரக் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. அங்கே வந்து நேவி டைவர்ஸ் வந்து ஸ்பீட் செக் பண்ணாங்க, கரண்ட்டோட ஸ்பீடு இட் இஸ் மோர் தேன் 6 knots. ஸோ அதனால அவங்களால ஜம்ப் பண்ண முடியலன்ட்டு இப்போதைக்கு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தேர் டூயிங் எ மீட்டிங் நேவியில், தேர் ஹேவிங் அன் எக்ஸ்பர்ட் டிஸ்கஷன். ஒன்ஸ் தே கம் அப் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். இது தொடர்பான தகவல்களுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து தற்போது நேரலையில் இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, சரவணனின் உடல் எப்போது ஒப்படைக்கப்பட்டது, அவங்க அவரின் உடலை எடுத்துச் செல்வதற்கான எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன? கர்நாடக நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நாமக்கல்லைச் சேர்ந்த ஓட்டுநர் சரவணனின் உடல் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவருடைய உடலின் பாகங்கள் மட்டும் கிடைத்தது. அவருடைய பாகங்கள் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருடைய உடல்தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. நேற்று இரவு உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அனைத்து நடைமுறைகளும் நிறைவடைந்த பிறகு இன்று மாலை அவரது உடல் ஏற்கனவே உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக இந்த மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பிரியா புதிய தலைமுறைக்கு அளித்த அந்த பிரத்யேக பேட்டியில் நேரடியாக தெரிவித்தார். அதாவது கர்நாடகாவில் இருந்து உடல் என்பது வாகனம் மூலம் தமிழகம் எடுத்து செல்லப்படுகிறது. கர்நாடகா தமிழக எல்லைக்கு பிறகு இதனுடைய பொறுப்பை மாவட்ட ஆட்சியர், நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா நேரடியாக எடுத்துக்கொள்வார். அங்கிருந்து அவருடைய இல்லத்துக்கு செல்லும் வரை தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் இணைந்து ஒருங்கிணைந்து செய்யப்பட்டிருப்பதாக கர்நாடக மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்று காலையிலிருந்து இந்த உடலை ஒப்படைப்பதற்கான அனைத்து நடைமுறைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சரவணனின் உறவினர் செந்தில்தான் இங்கு கர்நாடகா நேரடியாக இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு வந்து அனைத்து விதமான அந்த நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருந்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்பொழுது இந்த உடல் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய அந்த உடலின் பாகங்கள் தேடும் பணி என்பது மேற்கொள்ளப்படாது என்ற ஒரு தகவலையும் லட்சுமி பிரியா நேரடியாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் கேரளாவைச் சேர்ந்த ஓட்டுநர் அர்ஜுனின் உடல் மற்றும் அவர்களுடன் இணைந்த கர்நாடகாவைச் சேர்ந்த 3 பேரின் உடல் நிலை என்ன ஆனது, அந்த உடல் மீட்பு பணிகளை கேரளாவைச் சேர்ந்த அமைச்சர்கள் குழு தற்பொழுது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய நபர்களின் உடல்களும் மீட்கப்பட இருப்பதாகவும், தண்ணீரில் மூழ்கிய அந்த ட்ரக்கின் நிலையும் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு நம்மளிடம் புதிய தலைமையிடம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த பணிகள் நிறைவடைய இருக்கிறது. ஓட்டுநரின் சரவணனின் உடல் இன்று மாலை ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தமிழகம் கொண்டு செல்லும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. பாலா, கர்நாடகாவில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த ஓட்டுநர் சரவணனின் உடல் டிஎன்ஏ பரிசோதனைக்கு பிறகு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. களத்திலிருந்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து அளித்த தகவல்களை கேட்டும் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.